ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எடப்பாடி பழனிசாமி தன்னோட கட்சியை வலுப்படுத்துறதுக்காண்டி தன் கட்சியில இருக்க சில அமைச்சர்களை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக புது அமைச்சர்களை நியமிக்கலாம் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமியும் முடிவெடுத்திருந்தாங்க. சட்டப்பேரவை மானிய கோரிக்கை கூட்டத்தொடர் முடிஞ்சதுக்கு அப்புறம் புது அமைச்சர்களை பதவியில நியமிக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இனியில எடப்பாடி கட்சியில 6 அமைச்சர்களை வந்து பதவி விலக்க போறாங்களாம். யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொழிலாளர் நல அமைச்சர் நிலோஃபர் கபில், வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன், மக்கள் நலவாழ்வு அமைச்சர் விஜயபாஸ்கர், வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு, தொழில்துறை அமைச்சர் MC சம்பத், பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. இந்த 6 பேர்ல 4 பேர் பாத்தீங்கன்னா முக்குளத்து இனத்தை சேர்ந்தவங்க தான். அந்த 4 பேர் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயபாஸ்கர், துரைக்கண்ணு, ராஜேந்திர பாலாஜி, திண்டுக்கல் சீனிவாசன். குறிப்பா எடப்பாடி பழனிசாமி முக்குளத்து இனத்தை சேர்ந்தவங்களோட பதவிதான் பறிக்கிறதா இருக்காங்களாம். இதனால கட்சியில மிகப்பெரிய பிரச்சனையும் சர்ச்சையும் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இது குறித்து எடப்பாடி பழனிசாமி, இந்த 4 பேருமே பாத்தீங்கன்னா அதிமுகல இருந்துகிட்டே அதிமுகவுக்கு எதிராகவும் தினகரனுக்கு ஆதரவாகவும் வந்து செயல்பட்டு வராங்க அப்படின்னு வந்து நம்புறாங்களாம். அது மட்டும் இல்லாம அதிமுகல தினகரன் இருந்தப்ப இந்த 4 பேருமே தினகரனுக்கு ஆதரவாகவும் ரொம்ப விசுவாசமாகவும் இருந்தாங்களாம். அதனால எடப்பாடி ஆட்சியானது முடிவுக்கு வரும்போது கண்டிப்பா இந்த 4 பேரும் தினகரனோட இணைஞ்சிருவாங்க. இந்த 4 பேத்தால அதிமுகவுக்கு மிகப்பெரிய அளவு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காண்டிதான் இப்பவே இந்த 4 பேத்த பதவி நீக்கிறேன் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காங்க. இந்நிலையில எடப்பாடி கட்சியிலேருந்து இந்த முக்குளத்து இனத்தை சேர்ந்தவங்களை பதவி நீக்கிறதுனால எந்த மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகுது, அதுக்கு எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.